அறையப்படுகிறார். சிலுவை முடத்தை கயிறுகளால் கட்டி நிற்க வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை எல்லாம் நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டுகள் யூதேயா முழுவதும் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தவர் 3 ஆண்டுகளால் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக மனுவில் எடுத்து வந்த வார்த்தையான இறைவன் வானுக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார். யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இயேசுவின் சிலுவை அடையாளம் காட்டுகிறது. வலிமையும் வேதனையும் தாங்க முடியாமல் உடைந்த குரலில் தாங்கி தாகமா இருக்கிறது என்று கதறுகிறார் இயேசு. கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள் கசப்பு காடியார் அவரது தொண்டையை நனைக்க முயல்கிறார்கள். பசித்தாலும் புள்ளை தின்னாத புளியை போல அதை குடிக்க மறுக்கிறார் இயேசு. மறிக்க போகும் அந்த நிலை